வேகமாக ஓடிட்டுருக்க காலத்தில் வேகமாக சமைச்சு வேகமாக சாப்பிட்ற ஒரு உணவு தாங்க நூடுல்ஸ். அதுவும் பேச்சுலர்ஸில் தொடங்கி கணவன் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வீட்லேயும் ஒரு தவிர்க்க முடியாத உணவு தான் இந்த நூடுல்ஸ். அது எங்கேருந்து தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சு, எப்படி இவ்வளோ வேகமாக பரவச்சு, உலக பொருளாதாரத்தில் இதுக்குன்னு எப்படி தனி இடம் கிடச்சிதுன்னு பார்க்கலாம். இது உங்கள் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல், ஆல்வேஸ் இன்ஃபர்மேஷன். சின்ன சின்ன கடைகளில் தொடங்கி பெரிய பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் கிடச்சிட்டு இருக்க இந்த நூடுல்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வெறும் அரசுகளுக்காக மட்டும்தாங்க பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இதை பதப்படுத்தப்பட்டு சாப்பிட்லாங்கிற முறையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கே வந்துச்சுங்க. அதுவும் சில மக்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்படி அனைவரும் விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸ் ஆரம்பத்தில் கோதுமை, திணை, அப்புறம் கேழ்வரகு போன்ற தானியங்களில் தாங்க தயாரிச்சுட்டு இருந்தாங்க. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே திணை மூலியம் தயாரிக்கப்பட்ட நூடுல்ஸ் கிடச்சதுக்கான ஆதாரம் இப்போ கிடச்சிருக்கு. நூடுல்ஸ் வரலாறு பார்க்கணும்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி போகணுங்க. ஏன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சைனாவில் இந்த நூடுல்ஸ் புழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ சொன்னோம்னா நேஷனல் ஜியோகிராஃபியோட கூற்றுப்படி லார்ஜியா தொல்பொருள் தளத்தில் தாங்க நூடுல்ஸோட பழமையான வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சீனாவை ஆண்டுட்டு இருந்த யாங் வம்சத்தில் அவங்களோட புக்கு குறிப்பில் வந்து இந்த நூடுல்ஸ்க்கான ஆரம்பகட்ட குறிப்பு இருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேலும் ஒரு தேரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரேபியர்கள்னால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவங்க மூலியமாக தான் இத்தாலிக்கு இது பரவனதாகவும் சொல்கிறாங்க. இன்றளவும் சுவையான நூடுல்ஸ் கிடைக்கிறது வந்து இத்தாலியில் மட்டும்தாங்க. இந்த நூடுல்ஸ் ஏன் மக்களால் இப்படி கொண்டாடப்படுது அப்படின்னா, அதுக்குன்னு தனி சுவை எதுவுமே கிடையாதுங்க. அது எந்த பொருளோட செய்கிறதோ அதோட சுவையை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறதுனால தான் மக்கள் இப்படி கொண்டாடுறாங்க. குறிப்பாக தாய்லாந்தில் வந்து காய்கறிகளோடு சேர்த்து கிரீன் கறி அப்படிங்கிற பேரில் சாப்பிட்றாங்க. அது கூடயே இத்தாலியில் தக்காளி, மிளகு, கொஞ்சம் பூண்டு சேர்த்து அவங்களும் விதமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜப்பான் மக்கள் கறி கூட சேர்த்து சூப்பு மூலியமாக சாப்பிட்றாங்க. ஜப்பான்னு சொன்னது தாங்க ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஜப்பானியர்களால தாங்க கண்டுபிடிக்கப்பட்டது. 2ஆம் உலகப்போர் சமயத்தில் ஜப்பான் மேலே அமெரிக்கா 2 குண்டு போட்டுச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஜப்பானில் பசியும் பட்டினியும் பஞ்சமும் தலைவிரிச்சு ஆடிச்சு. அப்போ மக்கள் கோதுமை நூடுல்ஸ் வாங்குறதுக்காக லைனில் நிற்கிறத பார்த்த ஜப்பானிய தொழிலதிபரான ஓட்டோ அவர்கள் 1 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை கண்டுபிடிச்சாருங்க. அவர் அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியலைங்க. அப்படி ஒரு வளர்ச்சி. இது எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் 56 கிராம் நூடுல்ஸை சாப்பிட்டான்னா அது ஒரு சர்வுன்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்தா உலகத்தில் 1,00,000 கோடி சர்வ்ஸ் நடக்குதுங்க. இப்படி பார்த்தா ஒரு மனுஷன் 1 வருஷத்துக்கு 13 டைம் நூடுல்ஸ் சாப்பிட்ருப்பான் அப்படிங்கிறது தாங்க இந்த கூற்று. இந்த நூடுல்ஸ் ஏன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா, அது எது கூட போட்டாலுமே அது பொருந்திரும். அதனால இது நல்லா சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அதிகளவு வாங்கி கொடுத்தோம்னா அந்த நூடுல்ஸை பெரிய பாதிப்பு ஏற்படுத்த அளவுக்கான தீங்குகள் அதில் இருக்குங்க. அந்த தீங்குகளை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். அதோட வரலாறு பேசுகிறனால நூடுல்ஸை குறைஞ்ச அளவு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க. இந்த நூடுல்ஸ் மாதிரி தான் நம்மளும் இயற்கையோட பொருந்தி வாழ பழகிட்டோம்னா இயற்கைக்கு நம்ம மனிதர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாதாதுங்க. இது உங்கள் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், ஆல்வேஸ் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.